ஹாய் விவர்ஸ், வணக்கம். எல்லாரையும் வந்து என்னோடய யூடியூப் சேனல் TVMWW அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்கள் ஏஆர் மஞ்சுநாத சக்கரவர்த்தி. எல்லாருக்கும் வானத்தில் பறக்கணும்னு ஆசை இருக்கும், ஆனால் வானத்தில் பறக்கிறத வாங்கணும்னு ஆசை இருக்குமா? இருக்காது. எல்லாருக்கும் வந்து ஒரு லக்ஸூரியஸ் கார் வாங்கணும்னு ஆசை இருக்கும், ட்ராவல் பண்ணணும் ஆசை இருக்கும், இல்லைனா வந்து ஒரு லக்ஸூரியஸான ட்ராவல்ஸில் பறக்கணும் போகணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும். ஆனால் வானத்தில் பறக்கக்கூடிய விஷயத்தை எல்லாராலையும் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சில நிறுவனங்கள் பிளான் பண்ணியிருக்காங்க. யாருன்னு பார்க்கலாங்களா? ஊபர், வோல்ஸ்வாகன், ஹூண்டாய் இந்த மாதிரியான நிறுவனங்கள் வானத்தில் பறக்கிற விஷயத்தை ஒரு கார் மாதிரி, அந்த கார் வானத்தில் பறந்தால் எப்படி இருக்கும்? ஸோ நம்ம இன்றைக்கி பேச போகிற விஷயம் ஏர் டாக்ஸி. போயிங், ஹோண்டா, ரோல்ஸ் ராய்ஸ், ஏர்பஸ் இவங்க தான் வானத்தில் பறக்கிற பெரிய பெரிய பேசஞ்சர் ஃப்ளைட்டு எல்லாமே வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க. அதை தொடர்ந்து இன்றைக்கி வந்து டிராஃபிக் ரோட்டில் அதிகமாக இருக்கிற காரணத்தினால இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒருத்தர் போகிற மாதிரி ரெண்டு பேர் போகிற மாதிரி ஒரு பெரிய த்ரோன், அதை த்ரோன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி விஷயத்தை ஏர் டாக்ஸி அப்படின்னு சொல்லிட்டு வடிவமைச்சிருக்காங்க. அதுதான் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இன்றைக்கி ஊபர், அதுக்கப்புறமா வந்து ஹூண்டாய், வோல்ஸ்வாகன், ஆடி இவங்கெல்லாம் வந்து R&D முடிச்சிட்டாங்க, ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாங்க, லாஸ்ட் 5 இயர்ஸாக போயிட்டுருக்கு. ஸோ நம்ம சில கண்ட்ரீஸில் நெக்ஸ்ட் இயரே பார்க்கலாம், இந்தியாவில் 2025 or 2026 எதிர்பார்க்கலாம். இது வானத்தில் பறக்கிறதுனால ஏவியேஷனோட ரெகக்னேஷன் அந்த மாதிரி திங்ஸ்லாம் வந்து தான் அவங்க தான் பர்மிஷன் கொடுக்கணும்னு போல இருக்குது. அதில் சம்மந்தப்பட்டதாக தான் இருக்கும். ஓகேங்களா? இது ஃபஸ்ட்டு எப்படி பிளான் பண்ணுறாங்கன்னா, ப்ரைவேட்டாக கொடுக்க போகிறாங்களா இல்லைனா வந்து பப்ளிக் ரிலேட்டடாக வந்து டாக்ஸி மாதிரி பண்ண போகிறாங்களான்னு தெரியல. ஸோ அது வரும்போது தான் நமக்கு தெரியும். அப்படி பப்ளிக் ரிலேட்டடாக வந்தது அப்படின்னா பர் மைல் $5 இருக்கும்னு சொல்கிறாங்க. தென் வந்து சிங்கிளாக இது போகிறதா இருந்தால் $8 இருக்குன்னு சொல்கிறாங்க. அதில் ஜம்பிள் ஆஃப் பீப்புள்ஸ் போனாக்கா $2 per mile அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, எப்படா இது நம்ம பார்க்க முடியும், எப்படா அதில் ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு எக்ஸைட்டிங் விஷயம் இருக்குது. ஊபர் வந்து ஒரு விஷயத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, அதை வந்து VTOL வெர்டிக்கல் டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இதுக்கு செட் பண்ணியிருக்காங்க. ஸோ டோர் ஸ்டெப் பிக்கப் அண்ட் டோர் ஸ்டெப் ட்ராப் அப்படின்ற மாதிரி, நம்ம டோர் ஸ்டெப்பில் ஏறுறோம், ஆஃபீஸில் போய் டோர் ஸ்டெப்பில் இறங்குறோம். ஸோ எக்ஸைட்டிங்காக இதுக்கு வந்து ஸ்பேஸ் வந்து ரொம்ப அதுவாக இருக்கணும், இதுவாக இருக்கணும் ஒன்றும் தேவையில்லை. வீட்டில் இருக்கிற நம்ம கார்னு எடுத்துகிற இடம் இருந்தால் போதும், அசால்ட்டாக எடுத்து வந்து நிப்பாட்டிடலாம். எக்ஸாக்டாக சொன்னால் செம்ம அப்படின் தான் இது சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஒரு தனிநபர் கார் டிரைவ் பண்ணுறது ஒரு காலத்தில் கஷ்டமாக இருந்தது இன்னொன்று அது ரொம்ப டிஃபிகல்ட்டிஸாக இருந்தது. ஆனால் இப்போது வளர்ந்து வரக்கூடிய டெக்னாலஜியில் ஒரு தனிநபர் ஒரு ஃப்ளைட்டையே வந்து ட்ராவல் பண்ண போகிறாரு அப்படின்னும் போது, ஸோ வி ஆர் ஸோ ஹாப்பி. இந்த செஞ்சுரி பீப்புள்ஸ் அதை பண்ண போகிறாங்க. வீட்டுக்கு கார் இருக்கிற மாதிரி வீட்டுக்கு ஏர் டாக்ஸி இருக்க போகுது, ஃப்ளைட்டு இருக்க போகுது. ஓகே, இந்த தொகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்துக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் டம்மால்னு ஒரு ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி ஸ்வீட்டாக இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். ஓகே, தேங்க்யூ.